ஆட்சி மன்றத்தில் இருக்க முடியும் படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய குடும்பச்சவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரோட நல்லாசியோடு நம்முடைய இதய புரட்சித் தலைவர் அம்மாவோட நல்லாசியோடு இன்றைக்கு முதல் வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது வந்து இந்த பட்டியலை பொறுத்தவரை தலைமை கழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து வெளியிடும் என்ற அந்த தகவல் இருக்கு. அப்படி இல்லாது கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த நேரத்திலும் வந்து இறுதி செய்யப்படுகின்ற ஒரு நிலை உள்ளது. எனவே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பாதகம் இல்லாத வகையில் தான் முதல் பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இல்லை அப்படி ஒரு அந்த மாதிரி என்ன எதுவும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகள் எல்லாவற்றிலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதே போல கூட்டணியும் வெற்றி பெற்று 234 தொகுதியும் புரட்சித் தலைவருடைய கோட்டை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கோட்டை என்பதை நாம் நிச்சயம் நிரூபிப்போம். உரிய நேரத்தில் இப்போ வந்து 12ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ 19ஆம் தேதி வந்து மனு வந்து கடைசி நாள். ஸோ அந்த நாட்களுக்குள்ளாகவே தலைமை கழகத்தால் வந்து பட்டியல் வந்து வெளியிடப்படும். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டணியில் எந்த விரிசலும் கிடையாது, உரசலும் கிடையாது, கூட்டணியில் கருத்து வேறுபாடு கிடையாது. எல்லா ஒருமித்த கருத்தோடு மீண்டும் வந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும், அது நம்முடைய மாண்புகான நெடுப்பாளையர் தலைமையில் அமையணுன்றது தான் அந்த கருத்தை அந்த கருத்தை ஒட்டி தான் இன்றைக்கு தேர்தல் தேர்தல் அறிக்கையை வந்து அந்த குழுக்கள் வந்து தயாரிக்கின்ற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் வந்து அந்த பணியை முடித்த பிறகு வந்து உரிய நேரத்தில் வந்து அது குறித்து வந்து உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்படும். உரிய நேரத்தில் வந்து அறிவு வெளியிடுகின்ற அந்த தேதி உங்களுக்கு தெரிவிக்கப்படும். உரிய விரைவிலே வந்து அறிவிக்கின்ற ஒரு நிலை வரும். அதாவது நான் வந்து இன்னைக்கு இல்லை 1991 இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். அந்த 91ஆம் ஆண்டிலிருந்து இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதி வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தொகுதி நான் வந்து போட்டியிடுவது தலைமை கழகத்தால் கட்டளையிடப்பட்டு போட்டியிடுகின்ற ஒரு நிலையில் வந்து கிட்டத்தட்ட ஏழாவது முறை வந்து நான் போட்டிடுறேன். ஒரே தொகுதியில் நான் தொகுதி மாற ஆள் கிடையாது. ஒன்று ரெண்டாவது 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். 6வது முறையும் நம்முடைய ராயபுரம் தொகுதி மக்களுடைய பேராதரவோடு புரட்சித் தலைவர் நல்லாசியோடு அம்மாவோட நல்லாசியோடு ராயபுரத்தில் வந்து எதிரிகள் குறிப்பாக திமுக நின்னாலும் சரி காங்கிரஸ்னாலும் சரி டெபாசிட் கூட ராயபுரத்தில் வாங்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று நம்முடைய புரட்சித் தலைவருடைய பொறுப்பாதைகள் அதே போல புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய பொறுப்பாதைகள் நிச்சயமாக சமர்ப்பிப்போம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.